ஸோ கைஸ், இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி டாப் ஹீரோனா அது நம்ம தளபதி தான். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நம்ம தளபதியோட படங்களை வந்து என்ன மாதிரியான ரெக்கார்ட் செட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம தளபதி வச்சு ஒரு திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக படம் பார்த்தோம்னா வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் ஒட்டுமொத்த ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. அதனால நம்ம தளபதி வச்சு எந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எல்லா ப்ரொடியூசரும் வந்து ரெடியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் தளபதி ஃபேனாக நம்ம எல்லாருமே நம்ம தளபதிக்கு தான் அதிகமான ஃபேன் பேஸ்ன்றது இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் அடங்கியிருக்கு. அந்த ரெண்டு விஷயங்களுமே நம்ம தளபதி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஃபர்ஸ்ட், ஒரு ஹீரோட படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான வசூல் எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதில் நம்ம தளபதிக்கு பஞ்சமே கிடையாது. தளபதியுடைய எல்லா திரைப்படங்களும் பார்த்தோம்னா 250 க்ரோஸ்க்கு மேலே தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இது வரைக்குமே. ஸோ அந்த வகையில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கில் நம்ம தளபதி தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, எவ்வளோ பெரிய ஹீரோவை இருந்தாலும் அந்த ஹீரோவை நம்பி நம்ம அதிகமான பட்ஜெட்டுங்கிறது இன்வெஸ்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அந்த கலெக்ஷனுங்கிறது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைன்றது ப்ரொடியூசராக எல்லாருக்கும் பார்த்தோம்னா ஒரு ஹீரோ மேலே நம்பிக்கைன்றது வரணும். அந்த ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ஒரு ஹீரோவாக நம்ம தளபதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால தான் இப்போ நம்ம தளபதி வச்சு எல்லா ப்ரொடியூசரும் பார்த்தோம்னா படத்தை தயாரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம தளபதி வச்சு படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக 5 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தோம்னா வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதுவும் ரீசெண்டாக வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப வருஷங்களாகவே படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஸோ அவங்களே பார்த்தோம்னா நம்ம தளபதி வச்சு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா தேனடால் ஃபிலிம்ஸ் தான். இவங்க வந்து ஆல்ரெடி 100 திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 100வது திரைப்படமாக பார்த்தோம்னா நம்ம தளபதியோட மெர்சல் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம தளபதியோட அடுத்த திரைப்படத்தை இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்ததாக செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது லைக்கா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். இவங்க வந்து பெரிய பெரிய பட்ஜெட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதியோட கத்தி திரைப்படத்தையும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் பார்த்தோம்னா இப்போ நம்ம தளபதியோட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்களாமா. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான். இவங்க வந்து நான் சொல்லவே தேவையில்லை, பிகில் திரைப்படத்தை இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா 300 கோடி கலெக்ஷன்ங்கிறது இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தான் நம்ம தளபதி பண்ணியிருந்தார். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான், நிறைய படங்களை ஹிட் படங்களாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்களுமே பார்த்தோம்னா நம்ம தளபதி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்களாமா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ளேஸில் இருக்கிறது ஐங்கர் இன்டர்நேஷனல் தான். இவங்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்களும் பார்த்தோம்னா நம்ம தளபதி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்களாமா. ஃபைனலாக செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித் அவர்கள் தான். இவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாஸ்டர் திரைப்படம் மூலமாக ஃபுல்லாமே ஃபேமஸ் ஆகிட்டாரு. இவரோட ப்ரொடியூஷன் கோர்ஸ் பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்ததா, பட் இருந்தாலும் நம்ம தளபதி இவருக்காக ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன் வேறு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இவரும் பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் இருக்காரு. எல்லா ப்ரொடியூஷன் ஹவுஸுமே பார்த்தோம்னா அதிகமான பட்ஜெட்டுங்கிறது இன்வெஸ்ட் பண்ணி படங்கள் தயாரிக்கக்கூடிய ப்ரொடியூஷன் ஹவுஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம தளபதியோட படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி மேலே எவ்வளோ பணம் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. நம்ம தளபதி மேலே பட்ஜெட்டுங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக டாப் 5 ப்ரொடியூஷன் ஹவுஸ் பார்த்தோம்னா ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்ன்றது கிடையாது. ஒரு ஹீரோவாக பார்த்தோம்னா நம்ம தளபதி அவங்களுக்கு அந்த நம்பிக்கைன்றது கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம தளபதிக்குண்டான வளர்ச்சியே. சவுத் இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆஃப் சாம்ராட் அப்படிங்கிற டைட்டில் எல்லாமே நம்ம தளபதி மாஸ்டர் திரைப்படத்து மூலமாக முறியடிச்சு இப்போ வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃப் சாம்ராட் தளபதி விஜய் அப்படிங்கிற அளவுக்கு மாஸ்டர் திரைப்படத்து மூலமாக ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு கலெக்ஷன் வயசும் பார்த்தோம்னா கொரோனா சுச்சுவேஷனில் வேறு லெவலில் கொடுத்துருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பேண்டமிக் சுச்சுவேஷனில் 50% ஆக்குபென்சிலே மாஸ்டர் திரைப்படத்து மூலமாக தளபதி இந்த அளவுக்கு கலெக்ஷன்ங்கிறது கொடுத்துருக்காருன்னா இன்னும் நார்மல் டேஸில் ரிலீஸ் ஆயிருந்தால் எந்த அளவுக்கு கலெக்ஷன்ங்கிறது கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தளபதி மாஸ்டர் திரைப்படத்து மூலமாக கிரியேட் பண்ணியிருந்தார். ஸோ இதை மைண்டில் வச்சு இப்போ எல்லா ப்ரொடியூசருமே பார்த்தோம்னா நம்ம தளபதி நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இதன் மூலமாக நம்ம தளபதி ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த நியூஸ் மூலமாக நம்ம தளபதிக்கு வேர்ல்டு விட எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் எந்த அளவுக்கு கேதர் பண்ண முடியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.